ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு அரசு தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது பார்த்தினா உங்களுக்கு மொத்தமாக ஒரு ஐநூறு வேகன்ஸோடு வந்திருக்கு ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது டேரெக்டாக உங்களோட மார்க் வச்சு தான் வந்து உங்கள் ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறாங்க டேரக்ட் ஜாப் தான் அதேமாதிரி உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி கூட எதுவும் கிடையாது நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் முப்பத்தெட்டு மாதத்துலருமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோகாய் சுட் தான் பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ பப்ளிக் சோஃப் டிபார்ட்மெண்ட் தான் அந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பொதுப்பணித்துறையிலிருந்து அந்த வேலைவாய்ப்பு வந்துருக்கு இதில் வந்து பாருங்க நீங்கள் ஆன்லைன் மோட்டில் தான் வந்து அப்ளை பண்ண முடியும் ஸோ இதில் வந்து ரெண்டு விதமான கேட்டகிரியே எடுக்கிறாங்க ஒன்று வந்து பார்த்தோன்னா கிராஜுவேட் அப்ரண்டிஸுங்கிற கேட்டகிரிக்கு ஒன்று ஒன்று வந்து பார்த்திங்கனா டெக்னீஷன் டிப்ளமோ அப்ரண்டிஸுங்கிற கேட்டகிரிக்கு வந்து எடுக்கிறாங்க ஸோ அந்த கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து மொத்தமாக வந்து முந்நூற்றம்பத்தஞ்சு வேகன்சி கொடுத்துருக்காங்க அந்த வேகன்சி வந்து பாருங்க எந்தெந்த டிபார்ட்மெண்ட்னா உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அதுக்கப்புறம் ஆர்கிடெக்சர் வந்து கொடுத்துருக்காங்க வேக்கன்சி வந்து அந்த டிபார்ட்மெண்ட் வைஸாக உங்களுக்கு வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க ஸ்டைஃபனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நைன் தௌசண்ட் பர் மந்த் உங்களுக்கான ஸ்டைஃபன் இருக்கும் ஒன் இயர் இதுக்கான ட்ரைனிங் பீரியட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து டெக்னீஷியன் டிப்ளமோ பண்ணுக்கு வந்து பாருங்க நூற்றி நாற்பத்தஞ்சு வேக்கன்சி இருக்குது அதுவும் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க எயிட் தௌசண்ட் இதுக்கான ஸ்டைஃபன் வந்து வரும் ஒன் இயர் இதுக்கான ட்ரைனிங் பீரியட் வந்து இருக்கும் ஸோ அந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் வந்து இன்ஜினியரிங் எல்லாம் வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து இதில் வந்து டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் ஒன் இயர் இதுக்கான பீரியட் ஆஃப் ட்ரைனிங் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து ஏதாவது ஒரு இதில் நீங்கள் வந்து அப்பண்டைஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்திங்கன்னா அவங்க வந்து அப்ளை பண்ணக்கூடாது அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர்லாம் அதுக்கு மேலே உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து அவங்களுமே வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஃப்ரெஷர்ஸ் மட்டும் தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஸோ செலக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஷார்ட் பண்ணி உங்களுக்கு டேரெக்டாக வந்து உங்களோட மார்க் வச்சு தான் ஷார்ட் பண்ண போகிறாங்க அதை வச்சு தான் இந்த ரெக்யூர்மெண்ட்டை உங்களுக்கு பண்ண போகிறாங்க அது வந்து உங்களுக்கு ஷார்ட் பண்ணவங்கலாம் வந்து பார்த்தோன்னா இமெயில் மூலிமா நாங்கள் இன்டிமேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதில் ஷார்ட்லிஸ்ட் ஆனவங்க எல்லாத்துக்கும் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து எங்கே நடக்கணும் சென்னை பி டபுள்யூ டிபார்ட்மெண்ட்டில் தான் உங்களுக்கு வந்து இதுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க எம்எச்ஆர் நேட்ஸ் டாட் ஜிஓவின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் வந்து என்ரோல் பண்ணி உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் வந்து யூனிகூ என்ரோல்மெண்ட் நம்பர் ஒன்று வரும் அந்த நம்பர் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த நம்பரை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தால் வந்து பார்த்தோன்னா ஸ்டெப் டூவில் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ லாகின் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஸோ அதில் வந்து உங்கள் ஸ்டெப்ஸ்மே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எஸ்டாப்ளிஷ் ரெக்வஸ்ட்மெண்ட் இருக்கும் அதில் நீங்கள் போனதும் ஃபைண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ண சொல்ல ரிசூம் ரிசியூமை நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் டைப் பண்ணணும் நீங்கள் பப்ளிக் சார் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடுன்னு டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தோன்னா ஸ்டெப் ஒன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்டெப் டூவில் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஆல்ரெடி நீங்கள் வந்துனா ஸ்டெப் ஒன்று வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணி வச்சுருக்கீங்க அந்த யூனிக்கு என்ரோல்மெண்ட் நம்பர் நீங்கள் வச்சிருக்கீங்க ஆல்ரெடி அப்படின்னா வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து ஸ்டெப் டூவில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நேட்ஸ் போர்ட்டலில் நீங்கள் ஸ்டெப் ஒன் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து சிக்ஸ்து மார்ச்சுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் அந்த பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து தேர்ட்டி ஒன் மார்ச்சுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கான லிஸ்ட்டு வந்து டிக்ளரேஷன் எப்போ பண்ணுவாங்கன்னா டென்த்து டென்த் ஏப்ரல் அன்னைக்கு உங்களுக்கு வந்து இதுக்கான டிக்ளரேஷன் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்போ நடக்கும்னா நைன்டீன்த் ஏப்ரல் டுவெண்ட்டி ஏப்ரல் டுவெண்ட்டி ஒன் ஏப்ரல் அப்போ உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து க்ளியராக கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்க இங்கே வந்து ஹெல்ப் லைனுக்கு வந்து உங்களுக்கு வந்து மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க இந்த மெயிலுக்கு வந்து நீங்கள் வந்து ஹெல்ப் லைன் நம்பருக்கு நீங்கள் வந்து மெயிலுக்கு வந்து நீங்கள் பண்ணி கூட நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ இந்த பேட்ச் தான் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் கிளியராக கொடுத்துருக்காங்க இந்த பேச்சில் நீங்கள் பாஸ்வேர்ட் ஆனீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதான் அதுக்கான ப்ரொசீஜர் இதுக்கான லிங்க் டீடைல்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்